அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. மனிதர்களின் மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது புனிதமிக்க நகரத்தின், உங்களுடைய புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய நாள் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவிற்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவையாகும். இந்த நபி மொழி அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 6-7 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புனிதமிக்க மக்கா நகர் குறித்த மதிப்பும் மரியாதையையும் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அதில் உள்ள காபாவை முன்னோக்கியே உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தொழுது வருகின்றனர். அத்தகைய காபா என்னும் இறையாலயம் அமைந்துள்ள நகரம் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவு ஒவ்வொரு மனிதனின் மானமும் மரியாதையும் புனிதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். மனிதன் உயர்வானவன், மேன்மைக்குரியவன். அவன் எந்த மனிதனுக்கும் தலை சாய்க்க வேண்டிய கட்டாயமில்லை. எந்த ஒருவரையும் வணங்க வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை. அவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிமையும் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக ஆதமின் மக்களை, அதாவது மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தியுள்ளோம். அவர்களை தரையிலும் கடலிலும் வாகனங்கள் மூலம் நாமே சுமந்து செல்லும்படி செய்கின்றோம். நல்ல உணவுகளையும் நாமே அவர்களுக்கு வழங்குகின்றோம். மேலும் நாம் படைத்துள்ள பெரும்பாலானவற்றை விட அவர்களுக்கு கூடுதல் சிறப்புகளை வழங்கியுள்ளோம். அத்தியாயம் 17 வசனம் 70 அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த வசனத்தில் நாம் படைத்துள்ள பெரும்பாலானவற்றை விட அவர்களுக்கு கூடுதல் சிறப்புகளை வழங்கியுள்ளோம் என்ற அல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் கவனிக்கத்தக்க ஒன்று. இவ்வுலகில் படைக்கப்பட்டுள்ள கோடான கோடி படைப்புகளை விட மனிதனே உயர்வானவன், மரியாதைக்குரியவன் என்பது நமக்கு திண்ணமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. மாணவர்கள் இறைவா ஆதமின் மக்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு உலகத்தையும் வழங்கியுள்ளாய். அதில் அவர்கள் உண்ணவும் பருகவும் ஆடைகளை அணியவும் செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உண்பதோ பருகுவதோ வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதோ இல்லை. எனவே உலகத்தை அவர்களுக்குரியதாக நீ ஆக்கியதை போன்று மறுமையை எங்களுக்குரியதாக ஆக்குவாயாக என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அல்லாஹ், நான் என் கையால் படைத்த ஒருவரின், அதாவது ஆதமின் வழிவந்தவர்களில் நல்லவர்களை ஆகு என்றவுடன் உண்டாகிவிட்ட வானவர்களைப் போன்று ஆக்க மாட்டேன் என்று பதில் கூறிய செய்திகளை நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இந்த நபிமொழியிலே நான் என் கையால் படைத்த ஒருவரின் வழிவந்தவர்களில் நல்லவர்களை என்ற வாக்கியம் மிகுந்த கவனத்திற்குரியது. வானவர்களை அல்லாஹ் ஒளியால் படைத்தான், ஆனால் ஆகு என்ற சொல்லால் அவர்களை படைத்தான். அதே நேரத்தில் மனிதர்களை அவன் தன் கையால் படைத்தான். ஆகவே அவன் மிகுந்த மரியாதைக்குரியவன், மற்றெல்லா படைப்புகளை விட சிறப்புக்குரியவன், ஏன் வானவர்களை விட மேலாவனவன் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டான கண்ணியம், மரியாதை, மானம் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக.
ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.